ஹலோ வியூவர்ஸ், உணவு அப்படிங்கிறது எவ்வளோ இன்றியமையாதது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாம் கணக்கு பார்க்காம ஒரு செலவு செய்கிறோம் அப்படின்னா அது எதுக்காக இருக்கும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக தான் இருக்கும். அதுபோல் தானத்திலேயே சிறந்த தானம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அன்னதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படி சொல்கிறாங்க? உணவும் ஒரு உயிர் தான், அந்த உணவை கொடுக்குறவங்க எல்லாருமே கடவுளுக்கு இணையானவர்களாக கருதப்படுது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனித உருவில் வாழ்ந்த கடவுளை பற்றின ஒரு கதை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த சிறுகதை தொகுப்பு எந்த புத்தகத்திலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, அறம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த அறம் புத்தகத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதில் 8-10 சிறுகதைகள் இருக்கும். அந்த சிறுகதைகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நிஜமாகவே வாழ்ந்த மனிதர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் எழுத்தாளர் தொகுத்து அதில் வச்சுருக்காரு அப்படின்னே சொல்லணும். ஏற்கனவே அறம் அப்படிங்கிற புத்தகத்தில் அறம் அப்படிங்கிற தலைப்பிலேயே ஒரு கதை சொல்லியிருந்தோம். அது நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் என்னது அப்படின்னா, சோற்று கணக்கு. This is Books Have Soul channel. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் நாமளே நினச்சாலும் மறக்க முடியாத சில முகங்கள் இருக்கும். அது என்ன மாதிரி முகமாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு பசியாக இருக்கும்போது சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா, அந்த முகம் வந்து நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதனால தான் சொல்வாங்க, வாய் வாழ்த்தலைன்னா கூட வயிறு கண்டிப்பாக வாழ்த்தும் அப்படின்னு. இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கியோ இல்லை நாளைக்கோ கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம கையால் சாப்பாடை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தோணுன்னே சொல்லலாம். முதல் காட்சியை பற்றி பார்ப்போம். முதல் காட்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோட்டல்லேருந்து ஆரம்பிக்குது. அந்த ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படின்னா, 1960s-70s திருவனந்தபுரத்தில் முபாரக் ஹோட்டல் அப்படிங்கிற பெயரில் இயங்கிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹோட்டலில் அந்த காலகட்டத்தில் யாராவது சாப்பிடாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வெஜிடேரியனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த ஹோட்டலை எடுத்து நடத்தியிருக்கார் இல்லையா, அவரோட பேர் என்னது அப்படின்னா கெத்தேல் சாஹிப் அப்படிங்கிறவர். அவரை பற்றி எப்படி உருவ அமைப்பு எப்படி இருக்குது, அவர் எப்படிலாம் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு ராட்சசன் போல் இருப்பாராம். 7 உயரமும் தூண் தூணாக கை கால்கள் இருக்குமா, அம்மை தழும்பு நிறைந்த முகம், தலையில் வெள்ளை வலை தொப்பி இருக்கும், மீசை இல்லாத வட்ட தாடிக்கு மருதாணி போட்டு சிகப்பாக்கி இருப்பாராம், அப்புறம் கட்டம் போட்ட லுங்கியும் அதில் பச்சையாக ஒரு பெல்ட்டும் இருக்குமா, இதுதான் கெத்தேல் சாஹிப் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவனந்தபுரத்திலே இருந்தாலும் அவருக்கு மலையாளம் பேச தெரியாது. எதனால அப்படின்னா, அவர் ஒரு அரபி மலையாளத்தான் அப்படிங்கிறாங்க. ஹோட்டலில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அதில் ஒரு சில இது நான் சொல்கிறேன். காலையில் 12 முதல் மத்தியானம் 3 வரைக்கும் இருக்கும். அடுத்து இரவு 7 முதல் 10 வரைக்கும் இயங்கும். அதில் டெய்லி மெனு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கோழி குழம்பு, பொரிச்ச கோழி, கொஞ்சு வறுவல், கரிமீன் பொள்ளலும், அப்புறம் மத்தி கூட்டு, இது தினைக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே சாப்பிட்றவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்கிறாங்களாம். அது என்னது அப்படின்னா, நானும் எத்தனையோ ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த மாதிரி கைப்போக்கும் எந்த ஒரு ஹோட்டல்லையுமே இல்லை அப்படின்னு. அது எதனால அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்களே அதையும் சொல்கிறாங்க. சரக்கு வாங்குறது ஒருத்தனும் வைக்கிறது இன்னொருத்தனும் இருந்தால் அதில் ருசி இருக்காது அப்படின்னு. நிஜமாக தான், எத்தேவா தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மீனும் கோழியோடு சேர்த்து அரிசியும் மளிகை சாமானும் அவர் கையாலேயே போய் தான் வாங்குவாராம். எல்லிடை வித்தியாசம் இருந்தாலும் கூட அவர் அந்த பொருட்களை வாங்கவே மாட்டார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிற கோட்பாடு என்னது அப்படின்னா, நேர்மையாக இருந்தால் அதுக்குண்டான ருசி தானாக வரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்குது அவரோட கைப்பக்குவம். இந்த ருசி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 மாறவே இல்லை அப்படிங்கிறாங்க. அவரும் அவரோட பீவியும் 2 2 வேலையாள்களும் துணைக்கு வச்சுட்டு அவர் இந்த ஹோட்டலை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் என்னது அப்படின்னா, சின்ன வயசில் டீ விற்றதுலேருந்து இப்போ ஹோட்டல் நடத்துகிற வரைக்கும் அவர் காசே வாங்குறதே இல்லையா. ஒரு உண்டியல் மட்டும் வச்சுருவாராம். காசு இருக்கிறவங்க அங்கே காசு வச்சுட்டு போகலாம், காசு இல்லையா நல்லா வயிறார சாப்பிட்டு போனாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஹோட்டலோட ஹைலைட்னு சொல்லலாம். இன்னும் முக்கியமான விஷயம், இவ்வளோ அவர் செஞ்சாலும் கடவுள் அவருக்கு எந்த ஒரு குறையும் கொடுக்கலையா. நல்ல பெரிய வீடு வச்சுருக்காராம். 2 பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த மருமகங்களுக்கும் கடை வச்சு கொடுக்குற அளவுக்கு அவர் வசதியாக தான் இருக்கார். சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா கடவுள் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் சாஹிப் வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு காட்சி. அடுத்து 2 காட்சியை பார்க்கலாம்.
அந்த சாகிப்போட கடையால் பயனடைஞ்சவங்க லட்சக்கணக்கான பேர்கள் இருக்கலாம். அதில் பயனடைஞ்ச ஒருத்தவர் தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு. அவருடைய வழியாக தான் நம்ம இப்போ சாகிப்பை பார்த்துட்ருக்கோம். அப்போ அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கதை சொல்கிறவரை பார்த்தோம் அப்படின்னா, அவரோட சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி, பக்கத்தில் ஒரு கிராமம். அவர் பிளஸ் ஒன் படித்து முடிச்சுட்டு மேற்படிப்பு படிக்கிறதுக்காக திருவனந்தபுரத்துக்கு வராரு. எதனால் அப்படின்னா, அவங்க அப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச அவர் மாமா வீட்டில் அவரை விட்டு படிக்க வைக்கணும் அப்படின்னு வராரு. எதனால் அப்படின்னா, அந்த மாமாவை அவங்க அப்பா தான் எடுத்து வளர்த்துருக்காரு. அதனால் அவங்க மாமா எதுவுமே சொல்லாமல் அவர் இங்கே தங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை விட்டுட்டு போயிடுறாங்க. அன்றைக்கே தெரிஞ்சிருச்சு, மாமாவுக்கு அவருக்கு அங்கே இருக்கிறதுல இஷ்டமாக இல்லையாங்கிறது அவருக்கு சரியாக தெரியல. ஆனால் மாமிக்கு அவர் அங்கே இருக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறத வந்த அன்னைக்கே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எதனால் அப்படின்னா, அன்னைக்கு நைட் அவங்க சாப்பிடும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்பளமும் சாம்பாரும் சாப்பிடும்போது இவருக்கு மட்டும் அலுமினிய தட்டில் பழைய சோறை வச்சு அந்த மாமி சாப்பிட சொல்கிறாங்க. அவர் அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பசியும் அவமானமும் எனக்கு புதுசு இல்லை, நான் எல்லாத்தையுமே தாங்கிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் தாங்கிக்கிறதுனால அது குறையிற மாதிரி இல்லை, திரும்ப திரும்ப அது அதிகமாயிட்டே தான் இருக்குது. வீட்டில் எல்லா வேலையும் நானே தான் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. காலேஜில் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரோட குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இவருக்கு கீழே ரெண்டு தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்குது. ஏற்கனவே அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டம்தான். ஒரு மீன் குழம்பு கறி குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னாலே மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் அவங்க அம்மா சமைப்பாங்க. அதனால காசு அவங்க அப்பா கிட்டே கேட்குறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால அவரோட ஃப்ரெண்டோட மூலியமாக ஒரு ரைஸ் மில்லில் கணக்கு எழுதுகிற வேலை அவருக்கு கிடைக்குது. அதில் வேலையில் சேர்ந்த உடனே 40 ரூபாய் முன்பணம் வாங்கி காலேஜ் ஃபீஸை வந்து அவர் கட்டிடுறாரு. தினைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அவரோட வேலை போயிட்டுருக்கு. வீட்டுக்கு வரவே 1லேருந்து 2 மணி வரைக்கும் ஆகிடும். காலையில் 7 மணிக்கெலாம் எந்திரிச்சு திரும்பவும் காலேஜ் போகிறது கிளம்புறது அப்படின்னு போயிட்டுருக்கு. முதல் மாத சம்பளமாக இருக்கிற 15 ரூபாய் அவருக்கு இருக்குது. ஆனால் அதையும் அந்த ரைஸ் மில் ஓனர் என்ன பண்ணுறாரு, பிடிச்சிடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி 40 ரூபீஸ் அவங்க வந்து கடன் வாங்கினதுக்கு முன் தொகையாக அதையும் பிடிச்சிடுறாரு. இது தெரிஞ்ச மாமி அந்த மாதமே, நீ இத்தனை நாள் இங்கே சாப்பிட்டதுக்கு காசு கொடு அப்படின்னு அவங்க சாப்பாட்டுக்கு கணக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 ரூபா மினி 48 ரூபா அப்படிங்கிற மாதிரி அவங்க கணக்கு எழுதி அந்த நோட்டு புத்தகத்தை அவர்கிட்ட வச்சிடுறாரு. உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏற்கனவே கடன் வாங்கி தான் காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கோம், கண்டிப்பாக இவங்கக்கிட்ட நம்மளால் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறிறாரு. வெளியேறிட்டு அவர் எங்கே போகிறார் அப்படின்னா, அந்த ரைஸ் மில்லையே போய் தங்கிடுறாரு. அந்த ரைஸ் மில் ஓனரும் ஃப்ரீயாக ஒரு வாட்ச்மேன் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை அங்கேயே தங்க வச்சிடறாங்க. இந்த மாதிரியே அவரோட லைஃப் போயிட்டுருக்கு. அந்த வீட்டில் இருந்ததை விட இவர் இங்கே நல்லா சந்தோஷமாகவே இருக்காருன்னு சொல்லணும். ஆனால் அவரை வாட்டி வதைக்கிற ஒரு விஷயம் என்னவாக இருந்தது அப்படின்னா, பசி. பசியில் இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அவர் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவாராம். காலையில் 4 இட்லி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அதை வச்சே தான் அவரோட லைஃப் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. நாளடைவில் போக 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 என்ன ஆகுது அப்படின்னா, அவர் உடம்பே மெலிஞ்சு கண்ணுக்கு கீழே ஒரு குழி உழுவுற அளவுக்கு அவர் ரொம்ப மெலிஞ்சு போயிடுறாரு. அப்போ ஒரு நாள் வர்ற வழியில் ஒரு நாய் செத்து கிடக்குது. அதை பார்த்து அவருக்கு தோணுதான், பேசாமல் இந்த நாயை எடுத்துகிட்டு போய் சுட்டு தின்னா என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவரோட பசி கொடுமை கண்ணை மறைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில தான் அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சாஹிப்போட ஹோட்டல் பற்றி அவர் ஃப்ரெண்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கிறாரு. அவரும் இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துலையும் விசாரிக்கிறாரு. ஆமாம், இது உண்மைதான் அப்படிங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவருக்கு அங்கே போகிறதுக்கு மனசு வரல. எப்படி காசு கொடுக்காமல் நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்றது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறார். ஸோ அந்த ரைஸ் மில்லில் வேலை பார்த்து ஒரு 2 ரூபா ஃபஸ்ட்டு சேமிக்கிறாரு, அப்புறம் 3 ரூபா சேமிக்கிறார். சரி, இந்த காசை எடுத்துகிட்டு போய் எவ்வளோ அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்களோ நம்ம சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு போகிறாரு. போய் உட்காறாரு. போய் உட்காந்தோடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, சாஹிப் கண்டுபிடிச்சிடாரு இவன் ஏதோ ஒரு புது மனுஷன் தான் வந்திருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த விலை நிறைய சாதத்தை கொட்டி கறி குழம்பு இருக்கிறதுலே பெரிய சிக்கன் லெக் பீஸ் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவனை பரிமாற ஆரம்பிக்கிறாரு. அவங்க அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு என் வயிறு மட்டும் நினையில என் கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தது, அது எனக்கே தெரியாமல் அது நடந்தது. இந்த மாதிரி ஒரு இது எங்கள் வீட்டில் கூட நான் 2 வாட்டி தான் நான் வந்து மீன் குழம்பே சாப்பிட்ருக்கேன். ஆனால் இங்கே அம்மா மாதிரி பாசத்தோட ஒரு கை பரிமாறுது அப்படின்னா அது சாகிப்போட கை தான் அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்ருக்காரு. அவங்க சாகிப்பும் அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மீனோட கொழுப்பை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியலையா, நம்ம இப்படி இருக்கிற நிலைமை எப்படி சாகிப்புக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டே ஃபுல்லாக அங்கே சாப்பிட்டு முடிக்கிறாராம். முடிச்சுட்டு அந்த இது காசு போடுற இடத்துல போய் போடலாம் அப்படின்னு போகும்போது அவர் கை நடுங்குது. எதனால அப்படின்னா, அவர் இன்னைக்கு சாப்பிட்டது 3 ரூபாய்க்கு கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இதுக்கு மேலே நம்மளால் கொடுக்கவும் முடியாதே, என்ன பண்ணுறதுங்கிறத யோசிச்சுக்கிட்டு அந்த இது உண்டியலில் போய் 3 ரூபா போடுறார். ஆனால் சாகிப் அவரை பார்க்கவே இல்லை. அவரோட வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. சாப்பாடை போடுறாரு, குழம்பை ஊற்றுறாரு, மீன் வைக்கிறாரு. அப்படி தான் அவர் வேலையை செய்கிறார்.
அவர் அங்கே காசை போட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அந்த கடை சைடே அவர் வரவே இல்லை. ஏன்னா அந்த அளவு குற்ற உணர்ச்சி, நம்ம இவ்வளோ சாப்பிட்டு இவ்வளோ கம்மியாக நம்ம காசு போடுறோம் அப்படின்ட்டு. அடுத்து திரும்பவும் காசு சேர்க்கிறார், ஒரு 7 ரூபா சேர்க்கிறார். அந்த 7 ரூபாவும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாமி கிட்ட போய் கொடுக்கணும். எதனால் அப்படின்னா அந்த மாமி வீட்டை விட்டு போகும்போது இவரோட புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்கல, நீ பணத்தை கொடுத்துட்டு இந்த புத்தகத்தை மீட்டுக்கோ அப்படின்ட்டு. எக்ஸாம்ஸ் வேற வருது, அதனால எப்படியாவது அந்த புத்தகத்தை மீட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். சரி அப்படின்ட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போகும்போது அந்த வாசனை, சாகிப் கடையோட வாசனை அவரை அந்த வீட்டுக்கு போக விடல. அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த 7 ரூபாவையும் அந்த உண்டியலே போட்டுறாரு. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, எப்படி அந்த புக்கை மீட்கிறது அப்படின்ட்டு. அப்படி அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த எப்படியோ காசை சேர்த்து அந்த புத்தகத்தையும் மீட்டு கொண்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து அவர் என்ன பண்ணல, காசே போடல. கிட்டத்தட்ட 5 வருஷம் சாகிப்போட கடையில் காசு கொடுக்காமலேயே சாப்பிட்டு அவர் பிஏ முடிச்சுட்டு எம்ஏ இங்கிலீஷும் படித்து முடிச்சிடுறாரு. ஒரு வழியாக அவருக்கு அவர் படித்த அந்த காலேஜ்லேயே ப்ரொஃபஸர் வேலையும் கிடச்சிருது. மாதம் அவருக்கு எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்னா 700 ரூபாய் சம்பளம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா 1760s 1780s அந்த காலகட்டத்தில் நடந்தது. சாஹிப் இறந்தது பார்த்தோம் அப்படின்னா 88 இறக்குறாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற 15 வருஷமும் அங்கே எல்லாருமே சாகிப்போட கடையில் காசு இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, இல்லாதவங்க வயிறு நிறையா சாப்பிட்டு போகிறாங்க. இப்படி தான் இருந்தது சாகிப்போட கடை. இப்போ அவருக்கு வேலை கிடச்சிருச்சு இல்லையா, வேலை கிடச்சிருச்சு, அவங்க வீட்லேயும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி வேலை கிடைச்சிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கும்போது இந்த சைடு அந்த மாமி வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாமா ஒரு விபத்தில் வந்து இறந்துடுறாரு. இப்போ அந்த மாமி அவங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த 2 பொம்பளை பசங்களையும் வச்சுக்கிட்டு இவங்க ஏதோ ரைஸ் மில்லில் வேலைக்கு போய் அதில் கொடுக்குற அரிசியை வச்சு தான் அவங்க வீட்டில் ஒலைய கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் இவர் அவங்க வீட்டுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு 50, 100 அப்படின்னு காசு கொடுத்துட்டு வராரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது வேலையில் சேர்ந்து 3-4 மாதமே ஒரு சீட்டு போடுறாரு. 20,000 சீட்டில் 4,000 ரூபாய் தள்ளி எடுத்துட்டு 16,000 எடுக்கிறார். எடுத்து கொண்டுட்டு போய் நேராக அவங்க கஷ்டப்படுற அவங்க அம்மா அப்பா கொடுக்கல, இங்கே அவங்களுக்கு கஷ்டப்பட்டுருக்க அவங்க மாமா மாமி கொடுக்கல. அவர் போன இடம் என்னது அப்படின்னா சாகிப்போட ஹோட்டல். அங்கே அப்போவுமே சாகிப் என்ன தான் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா அவர் இலையை போட்டு சாப்பாடை போட்டு குழம்பு ஊற்றிட்டு அவரோட வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்போது அவர் காசை எடுத்துகிட்டு வந்த காசை உண்டியலில் நிரப்ப ஆரம்பிக்கிறாரு. உண்டியல் நிரம்பிடுச்சு. அவர் கேட்குறாரு உண்டியல் நிரம்பிடுச்சு, வேறு உண்டியல் கொடுங்க அப்படின்னு. அவர் அப்போயுமே அந்த உண்டியலை கூட பார்க்கல சாகிப். பையா வேறு எதை மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அடுத்து யாருக்கு இப்போ பரிமாறிட்டுருக்காரு அப்படின்னா இவரை மாதிரியே ரொம்ப ஒல்லியாக ரொம்ப மெலிந்த தேகமுடைய ஒரு பையனுக்கு திருப்ப சாகிப் பரிமாறிட்டுருக்காரு அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிடுறாங்க. அடுத்த உண்டியலையும் எடுத்து இவர் அந்த காசை வந்து நிரப்புறாரு. கிட்டத்தட்ட 16,000 அவர் வந்து போட்டதுக்கப்புறம் தான் அவர் மனசே திருப்தி அடையுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மாமா மாமியை அவர் அப்படியே விட்டுடுறாரா அப்படின்னா இல்லை, அவங்களுக்கும் சில ஹெல்ப் பண்ணுறாரு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்க படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த கதை போகுது. அதனால மனிதர்களுக்கு வாழ்க்கையில் எது வேணாலும் இல்லாமல் போகலாம், ஆனால் உணவு இல்லை அப்படின்னா அதை விட கொடியது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதை கூட சங்ககால இலக்கியமான மணிமேகலை அப்படிங்கிறதுல கூட பசியை பற்றியும் உணவை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆற்றா மக்கள் அரும்பசிக்களையோர் மேற்றைய உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண் திணி நாளந்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உயிர் கொண்டு பூண்ட உறவாய். அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நமக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க நமக்கு ஒரு உயிர் கொடுக்குறவங்க மாதிரி ரொம்ப சிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவங்க யாருக்காவது சாப்பாடுன்னு வந்து கேட்குறவங்களுக்கு தயங்காமல் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு பாடமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் புக்ஸ் ஹாவ் சோல் சேனல். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.